மீன்ஸ் டேஸ்டியாக சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமைக்க போகிறது கிடையாது, ஷாப்பிங் போகலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஸ்ரீ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு மதுரையில் வந்து தெப்பக்குளம் பக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குல்லையா, அங்கே தான் வந்திருக்கேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே பக்கம். உள்ளே போனோடனே கை கழுவுறதுக்காக சானிடைசர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்கும். இது வந்து லாக்டவுன் சமயம் அப்படின்றனால தான் ஃபுட் கோர்ட் இல்லை. ஆக்சுவலி இது வந்து க்ளோசிங் டைம், ஸோ அதனால தான் க்ரௌட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அந்த மாதிரிலாம் வந்தோம் அப்படின்னா கூட்டம் வந்து அசையக்கூடாது. இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப கூட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். திங்ஸும் நிறையவே நிறையா திங்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நைஃப்லாம் இங்கே இருக்குது. இந்த கத்தி நான் இருக்கனே வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. வேணும் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் என்னுடைய ரொம்பவே ஃபேவரட்டான மக்கு கப்ஸ், மக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எனக்கு கப்புன்னு அவ்வளோ பிடிக்கும், வாங்கி வாங்கி வச்சுப்பேன், பட் நான் குடிக்க மாட்டேன், ரொம்பவே பிடிக்கும். பிளேட்ஸும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா உப்பு ஊறுகாலாம் போடுவோம் இல்லையா, அந்த ஜாடி இருக்குது. நீங்கள் வந்து நிறையா குவான்டிட்டியில் உப்பு ஊறுகாலாம் செஞ்சு வச்சுப்பீங்க, உப்புலாம் வாங்கி வச்சுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ப்ரைஸும் ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா மண்பானை மாதிரியே மக்கில் இருக்குது, நல்லா இருக்குதுல்ல. அப்புறம் பிளேட்ஸ் வந்து நல்ல டிசைன்ஸாக இருக்குது. இப்போ வந்து ரொம்பவே ஐட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இரும்பு கடாய் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா இங்கே வாங்குகிற எல்லா ஐட்டமே நல்லா ஒர்த்தாக இருக்கும். ப்ரைஸும் நல்லா கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணி ஒரு தடவை பாருங்கள், அடுத்தடுத்து கண்டிப்பாக வருவீங்க. இது வந்து முறுக்கு புளி ஒல்லையும் அது இருக்குது, 225 ரூபா, நல்லா இருக்குது. எங்கள் அம்மா பார்க்குறது எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க. இது பாருங்களேன், சப்பாத்தி தேய்க்கிறது வந்து நர்வஸ் புதுசாக சில்வரில் வந்திருக்கு போல், செல்ஃப் டிசைனடாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. 175 ரூபீஸ் தான், பரவாயில்லல்ல, நல்லா ஒர்த்தாக இருக்குதுல்ல. எங்கள் அம்மா வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பா இதெல்லாம் இப்போதைக்கு வேணாமா, வீட்டில் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் முறுக்கு இடியாப்பம் புளியறது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வைப்ஸ் இருக்குது, வெட் வைப்ஸ் எல்லாமே இருக்குது, ரோஸ் ஃப்ளேவரில் இருக்குது. அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சில்ஸ்லாம் இருக்குது, நெயில் பாலிஷஸ்லாம் இருக்குது. பட் நெயில் பாலிஷ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இப்போயும் கலர்ஸ் நல்லாயிருக்கு. கோல்டன், சில்வர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட் கலர்ஸ் நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் நார்மல் டயத்தில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறையா இருக்கும். இது வந்து ஆலிவேரா ஃப்ளேவர் போல், இது வந்து ரோஸ் ஃப்ளேவர். அதுக்கப்புறமா இங்கே வந்து லெமன் ஃப்ளேவர் ஒன்று, வெட் வைப்ஸ் இருக்குது, 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம பேபிஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 51 ரூபா. அப்புறம் நமக்கு பிரியாணி கிண்டுற அந்த கரண்டி எல்லாமே நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. வேணும்னா இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் பவுல்ஸ் எல்லாமே இருக்குது, 15 ரூபீஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மீன் சட்டி, எங்கள் அம்மா பாருங்கள் மீன் சட்டி எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இந்தான் என்னோடய ஃபேவரட் ஐட்டம். கப் இருக்குது, சில்வரில் இருக்குது அதே மாதிரி. அதுக்கப்புறமா வாட்டர் கேனை வந்து காப்பரில் இருக்குது, நல்லா இருக்குதுல்ல. இது என்னன்னு தெரியல, என்னமோ அக்வாஷ்வர்னு போட்டிருக்கு. ஜக் இருக்குது காப்பர்லேயே, குக்கர்ஸ் எல்லாமே இருக்குது, பிரஸ்டீஜ் இருக்குது, ப்ரீமியர் இருக்குது. இங்கேயே கம்பெனி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது, நம்ம பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள் கட்டர் இருக்குது, 105 ரூபான்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து சும்மா நான் வந்து போனதுடே பார்த்தப்போ ஒரு ட்ரிங்க் வாங்கணுன்னு தான் இங்கே வந்ததே. அப்படியே உங்களுக்கு சும்மா எங்களுக்கு வந்து என்ன வாங்கணுன்ற ஐடியாவே இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டே வரலாம், அப்படியே உங்களுக்கும் கண்ணன் அப்படியே ஒரு தடவை சுற்றி காமிச்சிடலான்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறமா குட்டி மினி இட்லி செட் இருக்குது, நல்லா இருக்குதுல்ல பாருங்கள். மினி இட்லி நான் வாங்கலை, இப்போ எல்லாமே உங்களுக்கு சும்மா காமிக்க தான் செய்கிற, என்ன வாங்கணும்னு ஐடியாவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு மீன் குழம்பு சட்டினா போதும், எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. நிறையா சட்டி எல்லாமே இருக்குது. ஏய் இங்கே பாருங்களேன், குட்டி சட்டி தாளிக்கிறது அழகாக இருக்குல்ல. வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, எனக்கும் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்பா தான் வேணும், அதெல்லாம் வீட்டில் இருக்கு இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லா ஓரளவு பெரிய சட்டி.
ப்ரைஸ் வந்து ரொம்பவே நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் நல்லா கம்மியாக இருக்குது. பணியார சட்டி இருக்குது, தோசை சட்டி இருக்குது. எங்கள் அம்மா தூக்கிட்டாங்க பாருங்களேன், உடனே சைஸ் வரிசையாக இருக்குது. பட் வந்து இது இட்டாலியம், எப்படி தோசை வரும்ன்றது கரெக்டாக தெரியலை. நான்ஸ்டிக் மாதிரி ஈஸியாக வந்துடுமா இல்லை இரும்பு மாதிரி பழக்கணுமான்னு தெரியலை. அதுக்கப்புறமா குல்ஃபி மோல்டு இருக்குது, இதுதான் என்கிட்ட இல்லவே இல்லை, நான் அது வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து கேக் ஸ்டாண்டு அது பார்க்கலான் தான் வந்தேன், பட் அது இருக்கா என்னென்னு தெரியலை, இனிமேல் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து வாட்டர் கேன்ஸ் இருக்குது பாருங்களேன், 99 ருபீஸ் தான், 4 வாட்டர் கேன் இருக்குது. கலர்ஸும் நிறையா இருக்குது, வேணால் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸ்கூல் டைம்ஸ்னால் இதெல்லாம் இருந்திருக்காது, இப்போ லாக்டவுன் டைம்லனால இது எல்லாமே அப்படியே வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருக்குது. பாருங்களேன் நிறையா கலர்ஸ் இருக்குது, சில்வர் வாட்டர் கேன்ஸ், பிளைன் சில்வர் வாட்டர் கேன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து எப்போயுமே ஸ்கூலுக்கு வந்து இங்கே தான் வந்து வாங்குவேன். பாருங்கள் கலர் வாட்டர் கேன்ஸ் இருக்குது, சில்வர்லேயே கலர் வாட்டர் கேன்ஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கு பிளைன் வாட்டர் கேன் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து கலர் போயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நாளில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, கலர் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு பிளைன் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ கேட்டேன் எனக்கு ப்ளூ கலர் வாங்கி கொடுங்கம்மான்னு, வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போன தடவை நான் இந்த வாட்டர் கேன் தான் வாங்கினேன், இதிலேயே ப்ளூ கலர் வாங்கினேன், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குடிக்கிறதுலேயே ப்ளூ கலர் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, நல்லா ஒத்தா இருந்துச்சு, மூடிலாம் ஒன்றும் டக்குன்னு போயிடல, நல்லா இருந்துச்சு. எப்போயுமே நான் ஸ்கூலுக்கு இங்கே தான் வந்து வாங்குவேன். ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குது, 8 to Z எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்க வந்து அம்பர்லாஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் ஐட்டம், பென், பென்சில், எரேசர் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. லன்ச் பேக், பேக் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பாருங்க இது வந்து டப்பர் வேர் மூடி போட்ட பாக்ஸ் இருக்குது, ஸ்டூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எங்கள் அப்பா வாங்க வாங்க கூப்பிட்டே இருக்காங்க, அவர் தான் லேட்டாக கூட்டிகிட்டு வந்தார் க்ளோசிங் டைம். அப்போ டைம் வேறும் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா பில் போடணும் வாங்கலாம்னு கூப்பிட்றாங்க, ஆனால் என்னன்னே வாங்கவே இல்லை, சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் அம்மா வந்து இந்த ப்ரெஷ் வேணும்னு சொல்கிறாங்க, அது ஒரு இரும்பு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸோ அந்த ப்ரெஷ் வந்து, எக்ஸோ அந்த ப்ரெஷ் வந்து கூடவே ஒரு 5 ரூபா சோப்பும் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, 15 ருபீஸா. சரி ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து சும்மா சோப் செக்ஷன், சோப்பு, இந்த சோப் லிக்யூட், சோப் பவுடர் இந்த செக்ஷன், டிஷ் வாஷர் இதெல்லாம் நான் ஏற்கனவே போன தடவையே வந்து வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரிங்க் வாங்குறதுக்காக தான் வந்தேன், அந்த ட்ரிங்க் தான் எங்கே இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். இது வந்து இங்கே பாசிப்பருப்பு, பயிறு வகைகள் எல்லாமே இருக்குது, கொண்டக்கடல அந்த மாதிரி எல்லா வகைகளுமே இருக்குது. அம்மா வந்து இந்த அந்த தட்டாம்பயிறு எடுத்துக்கிறாங்களாம். இது எல்லாமே நான் போனதுடையே வாங்கிட்டேன். நான் வந்து உங்களுக்கு கொள்ளு சுண்டல் போட்டு காமிச்சேன் இல்லையா, கொள்ளு வந்து இங்கே தான் வாங்கினேன். அப்போ இங்கே வாங்க வரப்பே நான் மேக்ஸிமம் முக்கால்வாசி ஐட்டம் வாங்கிட்டேன். இது வந்து மசூர் தால் இருக்குது, அது வீட்டில் ஏற்கனவே நிறையா இருக்குது, ஸோ அது வேணாம். இங்கே தான் என்னுடைய ட்ரிங்க் ஐட்டம் வந்துடுச்சு. இங்கே பாருங்க, அத்திப்பழச்சாறு, கொள்ளு குடம்புளி சாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாமே சாறு வகைகளாகவே வச்சுருக்காங்க. நம்ம பொடியாக வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெந்நீரில் போட்டு கலந்து குடிக்கணும். ஸோ இதை வந்து டக்குன்னு நம்ம ஒரு வெந்நி வச்சோமா அதில் ஊற்றி அப்படி கலந்து அப்படியே குடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியானது, பொடி அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் ஜாமுன் ஜூஸ் இருக்குது, ஆவாரம் பூச்சாறு, இதை தான் நான் போன வாரமே வாங்கணும்னு நினச்சேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி, நமக்கு வந்து கண்ணு பார்வை எல்லாமே நமக்கு வந்து நல்லா பிரைட்னஸ் ஆக்கி கொடுக்கும், ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங் ஆகுமா அம்மா சொன்னாங்க, ஸ்கின் ஷைனிங் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறதே. இது வந்து எப்படி இருக்கும்லாம் அது தெரியாது, இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா நான் வந்து ஸ்கின்னுக்காக குடிப்பேன், இல்லைன்னா வந்து தாத்தா மாமிட்ட மாற்றி விட்டுருவேன், அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் தான், ஸோ அதனால் அவங்க குடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். எல்லா சாருமே இருக்குது, திருக்கடுக்கம் சாறு, முருங்கை சாறு எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஆம்லா ஜூஸ் இருக்குது, ஆம்லா ஜூஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லா சாறு வகைகளுமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடராக, அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு இருக்குது.
இந்த பக்கம் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது பாருங்கள். சுக்கு காஃபி பவுடர் இருக்குது, சுக்கு மிட்டாய் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபுல்லாமே இந்த ராகி மிக்ஸு அந்த மாதிரி டீ மிக்ஸு அந்த இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது. அதுக்கப்புறமா புட்டு பொடி இருக்குது, ரொம்பவே ரெடிமேடாக இருக்குது. நம்ம டக்குன்னு அதை தண்ணி தெளித்து இது பண்ணி அவிச்சு எடுத்தா போதும் போல். புட்டு பொடி இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் மிக்சர்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஃபுல்லாக நாட்டு மருந்து கடை ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்குது பாருங்கள். திப்பிலி, சித்தரத்தை, அதுக்கப்புறம் ஆடு தின்னா பாலைன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மூலிகை எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா இதில் தான் நிறையா வாங்குவாங்க பாருங்களேன். இங்கே ஆவார பூ கூட அப்படியே காய வச்சு எடுத்து வச்சது இருக்குது. இது நம்ம குளியல் பொடிக்காக அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா துளசி காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க, 11 ரூபா போட்டிருக்கு. பரவாயில்ல, ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. துளசி காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இருந்தது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதிமதுரை பொடி, ஓ அதிமதுரை பொடி எடுத்து வச்சுருக்கு இங்கே இருக்குது. இது வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லி பொடின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாட்டு மருந்து கடை ஐட்டம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் இருக்குது, சீட்லெஸ் டேட்ஸ் எல்லாமே இருக்குது. லயன் டேட்ஸும் இருக்குது, நார்மல் கம்பெனிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மேரிகோல்டு பிஸ்கட் பேக்கெட்ஸ் இருக்குது, பார்லி ஜி பெரிய பிஸ்கட் பேக்கெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 50-50 பேக்கெட்ஸ். இது வந்து பிஸ்கட் செக்ஷன். எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி நைஸ் பிஸ்கட் தான் வாங்குவோம். எங்கள் குடும்பத்தை வந்து எல்லாருக்குமே இந்த நைஸ் பிஸ்கட் வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஒன்று எடுத்துக்கிறேன், எப்பயுமே வாங்குகிற ஐட்டம். அதுக்கப்புறமா போர்பன் எடுத்துக்கிறேன், அம்மாட்ட கேக்கணும் வாங்கி தராங்களான்னு தெரில, எடுத்து போவோம். அதுக்கப்புறம் சாக்கோலஸ் அந்த பெரிய பேக் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டபிள்யூ கேக்ஸ், அதாவது மஞ்சக்கரு வந்து ரெண்டு இருக்கும், ஒரே முட்டையிலே ரெண்டு இருக்கும். அதுக்காகவே நான் அது வாங்குவேன், பட் நான் அது போனதிலேயே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்து முட்டை இருக்குது. அதுக்கப்புறம் குயில் எக்ஸ் இருக்குது, காடை முட்டை இருக்குது, ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இது வாங்கலை, இது வந்து எங்கள் தாத்தா வந்து முட்டை கடையில் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நாள் அது கண்டிப்பாக காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், கோழிக்கறி மசாலான்னு போட்டிருக்கு. மசாலா பேஸ்ட்டாகவே இருக்குது, பவுடர் கிடையாது. பாருங்களேன், பிரியாணி பேஸ்ட் இருக்குது. அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சீக்கிரமாக அனுப்பணும் இல்லையா, அவங்களுக்குலாம் அது நல்லா யூஸ் ஆகும். சூடான சோறில் மிக்ஸை போட்டு பனஞ்சு கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நூடுல்ஸ், பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த செக்ஷனில். கப் நூடுல்ஸ் இருக்குது, பாஸ்தாஸ் நூடுல்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது வந்து நூடுல்ஸ் செக்ஷன். அம்மா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமியா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அம்மா வந்து ஒரு ராகி சேமியா பேக்கெட் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த ராகி சேமியா எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று எடுத்துக்கலாம். எப்போயுமே அம்மா வந்து சிறுதானியங்கள் அப்படின்னா அதிகமாக வாங்குவாங்க. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாமே இந்த சண்டு பாம், விக்ஸ் அந்த ஐட்டம்ஸ் இருக்குது, யூகலிப்டஸ் ஆயில் இருக்குது, நீலகிரி தைலம், இந்த பெயின் ரிலீஃப் பாம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஷாம்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபா 2 ரூபா ஷேஷேஸாக இருக்குது, மேலே ஃபுல்லாக பாட்டில்ஸாக இருக்குது. நான் வந்து ஷாம்பு எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன், தலைக்குன்னு எங்கள் அம்மா வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பவுடர் வந்து உங்களுக்கு இன்னொரு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வேணும்னா பாருங்கள். ஷாம்பூஸ் இங்கே நிறையா இருக்குது, அப்பா மட்டும்தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு வந்து போன தடவை வாங்கியாச்சு. முக்கியமாக கேக் ஸ்டாண்டுக்காக தான் வந்தேன், பட் அது இல்லை, இது சும்மா அந்த நம்ம மேலே டைம் டேபிளில் வைப்போம் இல்லையா, வச்சு அதுக்கு மேலே வைப்போம் இல்லையா, அதுதான் இருக்குது. கேக் ஸ்டாண்டு இல்லை, அடுத்தடவை வரும்போது இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. வீட்லேயே ஊறுகாய் செய்ய தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உங்களுக்கு ஊறுகாய் பார்த்தோன்னே ஊறுகாய் வாங்கலாமான்னு கேட்குறாங்க.
பெரிய பெரிய பாட்டில்ஸ் பாக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வேணாம் சொல்லிட்டேன், வீட்லேயே செஞ்சு வீட்டில் செய்கிறது தானே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி, அதனால் ஊர்களெல்லாம் வீட்லேயே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டேன். சாஸ் காணும், ஜாம் தான் இருக்குது, ஜாம் லைன் டேட்ஸ் தான் இருக்குது. சாஸ் வந்து ரொம்ப பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. என்னுடைய ஃபேவரட் ஐட்டம் கார்ன் பப்ஸ் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். ஆனால் கார்ன் பப்ஸ் வந்து பில்லிங்கில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயா. ஐ எம் லக்கி. எனக்கு வந்து அது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, லிப்ஸ்டிக் ஐலைனர்ஸ். பட் இந்த செக்ஷனில் ஆளே இல்லை. இப்போ கொரோனா டைத்தில் வந்து யார் மேக்கப் ஐட்டம் வாங்க போகிறான்? அதுக்கப்புறம் சென்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து அடுத்து கண்ணனில் வந்து கீழ் ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து க்ரையான்ஸ், கீ செயின்ஸ், ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம், அதாவது பென்சில், பென்சில் பாக்ஸஸ், ஃபைல், ஐடி கார்டு, அதெல்லாமே இங்கே இருக்கும். எப்பவுமே இங்கே தான் வந்து வாங்குவேன். பாருங்களேன் எவ்வளோ பென் பென் வந்து எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பென், பென்சில்ஸ், மைக்ரோடெக் பென்சில் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் இது வந்து ஐடி கார்டு போடுவோம் இல்லையா, அந்த டேகு. ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். கீழே சில வாட்டர் கேன்ஸ் இருக்குது, பாருங்கள் எக்ஸாம் பேக்ஸ் இருக்குது, நல்லா இருக்குதுல்ல. எப்போவுமே எனக்கு வந்து 3D பேட் தான் பிடிக்கும், இங்கே வந்து தான் எப்போவுமே 3D பேட் வாங்குவேன். ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது, டைரி, அதுக்கப்புறம் ஷூஸ் நிறையா இருக்குது, ஸ்கூலுக்கு தேவையான ஷூஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்கூலில் ஆண்டு விழாலாம் வச்சாங்கன்னா ஷீல்டு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருக்குது, ஃப்ளார்ஸ் நிறையா இருக்குது, ஃப்ளவர் வேஷஸ் இருக்குது. கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். பாருங்களேன் இந்த சாமி ஃபோட்டோஸ் இதெல்லாம் மேரேஜ்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே கீழே இருக்கும். ப்ரைஸும் ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். கிளாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சாமி சிலைகள் எல்லாமே இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. போச்சு, என்னோடய ஃபேவரட் ஐட்டம் வந்துருச்சு கப்பு. இன்றைக்கி எப்படியாவது அம்மாட்ட அடம் பிடிச்ச ஒரு கப்பு வாங்க போகிறேன். பாருங்களேன் செம்மையாக இருக்குது, வந்து மண்ணில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் மக்கு நல்லா இருக்குதுல்ல, கலர் கலராக இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் பிளேட்ஸ் இருக்குது, மக்கு பிளேட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வச்சுருக்கோம்லாம் இலை தட்டு, அதுலேயே குட்டி அழகாக இருக்குல்ல. பிளேட்ஸ் நிறையா இருக்குது, மக் பிளேட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கப்ஸ் இருக்குது, ப்ளூ கப் சூப்பராக இருக்குல்ல. ப்ளூ கலர் பிடிச்சவங்கலாம் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஸ்மைலி கப்ஸ் எல்லாமே நிறையா கப்பு, ஐயோ சூப்பராக இருக்குது எல்லா கப்ஸுமே, இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா சாமி சிலைகள் வந்து இருக்குது, பிள்ளையார், பிள்ளையார் சிலை தான் நான் பார்த்தேன், நிறையா பிள்ளையார் சிலை தான் இருந்துச்சு. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கெலாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடு பால் காய்ச்சுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இதெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம், இல்லைனா அம்மா வீட்டுக்கே கூட வாங்கிக்கலாம். ப்ரைஸ் நிறையா இருக்குன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக சூப்பராக இருக்குது. இந்த பிள்ளையார் லட்டு வச்சுருக்காரு, ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. குபேரர் சிலைலாம் இருக்குது, வாவ் ரேபிட் சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல ரேபிட். வாஸ்து ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது, இந்த ஆமை அதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட்ஸ் இருக்குது. டேரி மில்க்லாம் யாராவது பிடிக்குமோ அவங்களும் ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.